இது ஒரு தேர்தல் களம். இந்தியாவின் தலைவிதியை நிர்ணயிக்கப்பட இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் களம் என்று பெரும்பாலும் நம்பப்படுகின்ற ஒரு சூழல். இந்தியா ஒற்றை இந்தியாவா, பன்முக இந்தியாவா? இந்தியா ஒரு நாடா, பல நாடுகளின் கூட்டணியா? இந்துத்துவம் ஒரே ஒரு கொள்கையா? இங்கு பல கொள்கைகள் சேர்ந்துதான் இந்தியாவை நடத்தி கொண்டிருக்கின்றனவா? இதைத்தான் நாம் தீர்மானிக்க வேண்டிய ஒரு நெருக்கடியான கட்டத்தில் இருக்கிறோம் என்று நானும் நம்புகிறேன், நீங்களும் நம்புகிறீர்கள். யோசித்து பார்க்கிறோம். 1925 கம்யூனிஸ்ட் இயக்கம் தோன்றியது என்று சொல்லுகிறார்கள். அதே 1925 தான் இந்துத்துவ இயக்கமும் தோன்றியது என்று சொல்லுகிறார்கள். ரெண்டு இயக்கங்களும் இந்தியாவை எந்த பக்கம் கொண்டு போவது, ஜனநாயக பாதைக்கு கொண்டு போகவா அல்லது அதை அழித்து ஒற்றை இந்தியாவாக மாற்றுகிறதா, ஏக இந்தியாவாக, இந்துத்துவ இந்தியாவாக? ஒரு மொழி, ஒரு கடவுள் கொண்ட ஒரு இந்தியாவாக. ராமனும் பகவத்கீதையும் இது சம்ஸ்கிருதமும் கொண்ட இந்தியாவாக இருக்கிறதா, அல்லது இந்தியா பல நாடுகளை கொண்ட, பல மொழிகளை கொண்ட, பல கடவுள்களை கொண்ட, பன்முகத்தன்மை வாய்ந்த ஒரு அருமையான நாடாக இருக்கப் போகிறதா? இதுதான் இன்று நெருக்கடியான கேள்வியாக இருக்கிறது. ஒரு புறம் நம்புகிறார்கள், என்ன நம்பிக்கை? இந்த நாட்டை இந்துத்துவ நாடாக மாற்றிவிடலாம், அப்படி ஒற்றைப்படுத்தி விடலாம், ஒற்றை இந்தியாவாக மாற்றிவிடலாம் என்ற ஒரு நம்பிக்கையில் சிலர் தீவிரமாக முயற்சி செய்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். சூழ்நிலை அவ்வாறும் இருக்கிறது. ஆட்சியை அவர்கள் கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் அவர்களுடைய கையை நாம் மடக்கி பன்முக கையை எழுப்பிவிடவில்லை என்றால் இந்தியா ஆபத்தான சூழலுக்கு போய் சேரும். நம்முடைய பன்முக கலாச்சாரம் எங்கு போய் சேரும்? தமிழ் கலாச்சாரம், மலையாள கலாச்சாரம், சம்ஸ்கிருத கலாச்சாரம், தெலுங்கு கலாச்சாரம், கன்னட கலாச்சாரம், இவைகள் எல்லாம் அழிந்துவிட்டு ஏக இந்துத்துவ கலாச்சாரம் என்றால் யார் ஏற்றுக்கொள்வது? உயிரை கொடுக்க வேண்டாமா? நமக்கு பன்முக கலாச்சாரம் வேண்டும், பன்முக பண்பு வேண்டும், பன்முக நாடு வேண்டும். ஒரு நாடு என்றால் அந்த நாட்டிலே மக்கள் பல மொழிகளை பேச வேண்டும், பல நாடுகளை பல கடவுள்களை வணங்க வேண்டும். வணங்காமல் இருக்கலாம், நான் கடவுளை வணங்கல்ல. அதுவும் உண்டு. ஒரு இந்த சுதந்திர இந்தியாவில் கிடைத்த ஒரு பெரிய வெற்றி, எல்லாரும் சுதந்திரமாக அவரவரும் அவரவருடைய மொழியிலே கடவுளை கும்பிடலாம், கும்பிடாமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழல் உள்ள ஒரு இந்தியாவை நாம் உருவாக்க வேண்டும் என்றுதான் காந்தி போராடினார், நேரு போராடினார், எல்லாரும் போராடினார்கள். அதிலிருந்து புறப்பட்டு இன்று ஒற்றை இந்தியா என்ற சூழல், இதை அப்போவே நம்முடைய சட்டத்தை, அரசியல் சட்டத்தை உருவாக்கிய டாக்டர் அம்பேத்கர் எச்சரித்தார். சூழல் மாறுமானால் ஜனநாயகம் அழிந்து போகும், அப்பொழுது ஆட்சி அதிகாரம் வேறு கைக்கு போய்விடும், எச்சரிக்கையாக இருங்கள் என்று அப்போதே சொன்னார். இந்த சூழல் எப்படி எப்படியோ மாறி இன்று மத்தியிலே அவர்கள் கையில் இருக்கிறது. அவர்கள் நினைக்கிறார்கள், அவர்கள் விரும்புகிறார்கள், அவர்கள் இயங்குகிறார்கள். இந்த சூழ்நிலையை மாற்றி நாம் ஏக இந்தியாவாக மாற்றிவிடலாம், நம்முடைய இந்தியாவாக ஆக்கிவிடலாம், இந்தியாவை நமக்கானதாக ஆக்கிவிடலாம், இந்தியாவை ஒற்றை இந்தியாவாக, இந்துத்துவ இந்தியாவாக நாம் திருப்பி விடலாம் என்று நினைக்கிறார்கள். நாம் நினைக்கிறோம், விட முடியாது, இதை அனுமதிக்க மாட்டோம். நாங்கள் இந்துத்துவ இந்தியாவை பன்முக இந்தியாவாக, தமிழ் இந்தியாவாக, மலையாள இந்தியாவாக, கன்னட இந்தியாவாக, தெலுங்கு இந்தியாவாக, நாங்கள் பன்முக இந்தியாவாக நாங்கள் வைத்துக் கொள்ளுவோம். எங்களுடைய இந்தியா பன்முக இந்தியா. இந்தியாவினுடைய அழகு பன்முக அழகு. இந்தியா ஒரு பூந்தோட்டம். இங்கே ஆயிரக்கணக்கான மொழிகள் இருக்கின்றன, ஆயிரக்கணக்கான தெய்வங்கள் இருக்கின்றன, ஆயிரக்கணக்கான கவிதைகள் இருக்கின்றன. இந்த கவிதைகள் எல்லாம் உயிருள்ளவை, நீண்ட பாரம்பரியம் உள்ளவை.
பாரதி பாடினான், சிந்து நதியின் மிசை நிலவினிலே, சேரன் நாட்டிலும் பெண்களுடனே, சுந்தர தமிழில் பாட்டு சேர்த்து தோணிகள் ஏற்றி விளையாடி வருவோம் என்று பாரதி பாடினானே, அதனுடைய அர்த்தம் என்ன? இந்தியா 18 மொழி கொண்ட தேசம், செப்பு மொழி 18 சிந்தனை ஒன்றுடையாள் என்று பாடினான். அந்த பண்பு, அந்த பாரதியினுடைய கவிதையை, பாரதியினுடைய ஆற்றலை நாம் மேற்கொண்டு செல்ல வேண்டும் என்றால் பாரதியினுடைய பண்பு பரப்பப்பட வேண்டும், பாரதியினுடைய சிந்தனை பரப்பப்பட வேண்டும், காந்தியினுடைய சிந்தனை பரப்பப்பட வேண்டும், நேருவினுடைய சிந்தனை பரப்பப்பட வேண்டும். இதுவரை இந்தியாவை வளர்த்து வந்த அத்தனை மகான்களும் இந்தியா பன்முகத்தன்மை கொண்டது என்றே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதை நாம் ஒருபோதும் மாற்றவிடக்கூடாது, அதை ஒருபோதும் நாம் அதை அழித்துவிடக்கூடாது. அதற்காக நாம் ஒன்று சேருவோம், போராடுவோம். நாம் தேர்தல், அருமையான தேர்தல் சூழல் வந்திருக்கிறது. இந்த தேர்தலிலே நாம் உயிரை கொடுத்து நம்முடைய ஜனநாயக நெறிமுறைகளை நிலைநாட்டுவோம் என்று கூறிக்கொண்டு இந்த சூழலில் எனக்கு வாய்ப்பு தந்த உங்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.